بسم الله الرحمن الرحيم அன்புக்குரியவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. தொடரான அரபு இலக்கண பாடங்களில் இன்று மற்றொரு பாடத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அந்நஹுல் வாதிஹ் என்ற நூலின் மர்ஹலா இப்திதாயா ஆரம்ப நிலையின் இரண்டாவது பாகத்தில் இன்றைய பாடம் நடைபெறுகிறது. பாடத்துடைய தலைப்பு அன்வாவுல் பினாயி, பினாவுடைய வகைகள். பினா என்றால் சொற்களுடைய இறுதி மாற்றமடையாமல் ஒரே நிலையில் இருத்தல். இந்த பாடத்தை படிப்பதற்கு அந்நஹுல் வாதிஹ் என்ற நூலை நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது, அல்லது ஆன்லைனிலிருந்து இந்த நூலை டவுன்லோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாம் சீலத்து உதாரணங்கள். கம் ஜவாதன் ஃபில் மைதானி, மைதானத்தில் எத்தனை குதிரைகள் இருக்கின்றன. பிகமிஷ்தரை தசாத்தக, உமது கடிகாரத்தை எவ்வளவுக்கு வாங்கினாய். கம் தாய்து வலா தஃபி, நீ நிறைவேற்றாத நிலையில் நீ எவ்வளவுதான் வாக்களிக்கிறாய். கம் தாய்து, நீ எவ்வளவுதான் வாக்களிக்கிறாய். வலா தஃபி, நீ நிறைவேற்றாத நிலையில். யா ததலல் ஜவ்வு, காலநிலை நடுநிலையாக இருந்தது. ஹலி அத்ததலல் ஜவ்வு, காலநிலை நடுநிலையாக இருந்ததா. அல் ஜவ்வு கதி அத்ததல, காலநிலை நிச்சயமாக நடுநிலையாக இருந்தது. கிஃப், நீ நில். ஹைசு அந்த, நீ எங்கிருக்கிறாயோ அந்த இடத்தில் நில். சிர், நீ நடந்து செல். இலா ஹைசு ஷிஅத, நீ எங்கு நாடினாயோ அங்கு நடந்து செல். துக்கீமு, நீ தங்குகிறாய். ஹைசு யதீபுல் ஹவாஉ, காற்று எங்கு மனமானதாக இருக்குமோ அங்கு தங்குகிறாய். கான அம்சி, நேற்று இருந்தது. ஷதீதல் ஹர்ரி, உஷ்ணம் கடுமையானதாக. ஜுருத்துல் அஹ்ராம அம்சி, நேற்று பிரமிட்களை நான் விசிட் பண்ணினேன், சந்தித்தேன். அல் ஹரம் என்ற சொல்லுடைய பன்மைதான் அல் அஹ்ராம். எகிப்திலே இருக்கக்கூடிய முற்கால மன்னர்களுடைய மன்னறைகள், உயர்த்தி கட்டப்பட்ட மன்னறைகள், ஒவ்வொரு வடிவத்தில் அது இருக்கும். அதற்கு அல் ஹரம் பிரமிட் என்பார்கள். அதனுடைய பன்மை அல் அஹ்ராம். ஹப்து அம்சி இரல் கலாதி, நேற்று நான் கோட்டைக்கு சென்றேன். அல் கல்ஆ என்ற சொல்லுடைய பன்மை கிலா உன், கோட்டைகள். இந்த பாடத்தில் நீங்கள் பிரதானமாக கவனிக்க வேண்டிய சொற்கள் மபினியான சொற்கள் தான். பினாவுடைய வகைகளைத்தான் இந்த பாடத்தில் சொல்ல இருக்கிறோம். கம், யாத்ததல, ஹைசு போன்ற சொற்களை இந்த உதாரணங்களில் கவனமாக பாருங்கள். அல்பஹசு, விளக்கம். அலிம்னா மிம்மா தகத்தம, முந்திய வெற்றிலிருந்து, முந்திய ஒன்று அல்லது முந்தியவை, முந்தியவற்றிலிருந்து நாம் அறிந்தோம். அன்னல் மபினிய, நிச்சயமாக மபினி என்பது ஹுவ, அது மா ஒன்றாக இருக்கும். ஒன்றை கொண்டு நாட்டம் ஒரு வார்த்தையாக இருக்கும். யுலாஜிமு, அந்த ஒன்று பற்றி பிடித்து கொள்ளும். யுலாஜிமு ஆகிருகு, அந்த ஒன்றுடைய இறுதி பற்றி பிடித்து கொள்ளும். அந்த ஒன்றுடைய இறுதி பற்றி பிடித்து கொள்ளும். ஹாலத்தன் வாஹிதத்தன், ஒரே நிலைமையை. ஃபி ஜமீ தராக்கிபி, எல்லா வசன நினைப்புகளிலும். எந்த ஒன்றுடைய இறுதி ஒரே நிலைமையை பற்றி பிடித்து கொள்ளுமோ
அந்த ஒன்றுதான் மபனி என்பதை முந்தியவற்றில், அதாவது முந்திய பாடத்தில் நாம் அறிந்தோம். வனுரீதுஹுனா, இங்கு நாம் மேலும் நாடுகிறோம், அந்நாரிஃபல் அஹ்வால் அல்லத்தி துலாசிமு அவாஹிரல் மபனியாத்தி, மபனியானவைகளுடைய இறுதிகளை பற்றி பிடித்திருக்கும் நிலைமைகளை அறிய நாம் இங்கு விரும்புகிறோம். ஃபனகூலு, சொல்லுகிறோம், அல் கலிமாத்து கம் வதல வ ஹைது கம் யதல ஹைது போன்ற சொற்கள், வ அம்சி மேலும் அம்சி போன்ற சொல், இங்கு நாலு சொற்கள் கூறப்பட்டிருக்கின்றன. கம் யதல ஹைது அம்சி, இந்த சொற்கள் ஃபில் அம்சலத்தி சாபிகதி, முந்திய உதாரணங்களிலே, குல்லுஹா அவை அனைத்துமே, இந்த சொற்கள் அனைத்துமே மபினியத்துன், மபினியானதாகும். லியன்னா வாஹிரஹா, ஏனென்றால் நிச்சயமாக அவற்றுடைய இறுதிகள், துலாசிமு அஹ்வாலன், துலாசிமு அஹ்வாலன், சில நிலைமைகளை பற்றி பிடித்து இருக்கின்றன. லாத்த தகையரு, அந்த நிலைமைகள் மாறாது. மஹமா தகையரத்தி தராக்கீபு, வசன இணைப்புக்கள் மாறினாலும், வசன இணைப்புக்கள் எப்பொழுது மாறினாலும் அந்த நிலைமைகள் மாறாது. அவ்வாறான நிலைமைகளை இந்த சொற்களுடைய இறுதிகள் பற்றி பிடித்து கொள்கின்றன. ஃபஆஹிரு கம் யுலாசிமு சுகுன, கம்முடைய இறுதி சுகுனை பற்றி பிடித்து இருக்கிறது. நீங்கள் அந்த உதாரணங்களில் பார்க்கலாம். வமின் அஜிலி தாலிக, அதனால தான் யுகாலு சொல்லப்படும், இன்னஹா அது, அந்த கம் என்பது மபனியத்துன் அல சுகூனி, சுகூனின் மீது மபனியாகும், சுக்குன் மீது அமைக்கப்பட்டுள்ளது, சுக்குன் மீது மபினியாகும் என்று அந்த கம்மை பற்றி சொல்லப்படும். வஆஹிரு அத்ததல, அத்ததலவுடைய இறுதி யுலாசிமு பற்றி பிடித்து கொள்கிறது. அல் ஃபத்ஹ ஃபத்ஹை, ஒமின் அஜ்லி தாலிக, அதனால்தான் அந்த அத்ததலவுடைய இறுதி ஃபத்ஹை பற்றி பிடித்திருப்பதால் தான் யுகாலு சொல்லப்படும், இன்னஹா மபினியத்துன் அலல் ஃபத்ஹை, நிச்சயமாக அது அந்த யாத்ததல என்ற களிமா, அதனால தான் இன்னஹா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ததல் என்ற களிமா ஃபத்ஹின் மீது மபினியத்துன் அமைக்கப்பட்டுள்ளது, ஃபத்ஹ் மீது மபினியாகும். பனா என்றால் கட்டினான், பத்தன் மீது கட்டப்பட்டுள்ளது என்றால் அப்படியே அமைக்கப்பட்டுள்ளது, அது மாற்றமடையாது. வஆஹிரு ஹைசு, ஹைசுடைய இறுதி யுலாசிமு லம்மை, லம்மை பற்றி பிடித்து இருக்கிறது. மமினாஜில் தாலிக்கு, அதனால தான் ஹைசுடைய இறுதி லம்மை பற்றி பிடித்திருப்பதால தான் யுகாலு சொல்லப்படும், இன்னஹா அந்த ஹைது மபினியத்துன் அலல் லம்மி, லம்மின் மீது அமைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்படும், லம்மின் மீது மபினி என்பதாக சொல்லப்படும். இந்த சொல்லப்பட்ட விடயங்களை இந்த உதாரணங்களில் நீங்கள் தெளிவாக நீங்கள் காணுகிறீர்கள். கம் சுக்குன் மீது மபினி, கம் ஜவாதன், பிகம் இஷ்தரைத்த, சேத்து வாசிக்கும் பொழுது பிகம் இஷ்தரைத்த, கம் தாய்து எல்லா கட்டங்களிலும், இந்த இடத்தில் கம் பிகம், அடுத்தது கம் தாய்து போன்றவைகளிலெல்லாம் அந்த கம் யாராபில் ஒரு நிலையில் இருக்கிறது. நான் அதை இந்த இடத்தில் விரிவாக சொல்லவில்லை. எனவே எல்லா கட்டங்களிலும் ஒரே நிலையில்தான் அந்த கம் இருக்கிறது, சுக்குன் பெற்ற நிலையிலே. எனவே அதனை சுக்குன் மீது மபனி என்று சொல்லப்படுகிறது. அதே போன்றுதான் யாத்ததலல் ஜவு என்பதில் யாத்ததல, ஹலியாத்ததலல் ஜவு என்பதிலே
அந்த இஅதல அல் ஜவ்வு கத் இஅதல என்பதில் கூறப்பட்ட அந்த இஅதல மூணு கட்டங்களிலும், இந்த மூன்று கட்டங்களிலும் யாராபில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையில் இருக்கிறது. அதை நான் பின்வரக்கூடிய பின்னால் வரக்கூடிய பாடங்கள் நாங்கள் விரிவாக பார்ப்போம். இப்பொழுது நீங்கள் பல நிலைமைகளில் யாத்ததில் ஃபத்ஹின் மீது தான் மபனியாக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் கவனிக்க வேண்டும். அதே போன்று தான் மற்ற பகுதிகளிலும் நீங்கள் ஹைது இருக்கிறது, கிஃப் ஹைது அந்த சிர் இலா ஹைது ஷேத்த துகீமு ஹைது யதீபுல் ஹவாவு, இந்த உதாரணங்களில் ஹைது ஒரே நிலைமையில் லமீர் மீது மபனியாக்கப்பட்டுள்ளது. அதே போன்று அம்சி அம்சி கான அம்சி ஷதீத் அல் ஹர்ரி, ஜுர்து லஹராம அம்சி, தஹப்து அம்சில் அல் கலாத்தி போன்ற மூன்று உதாரணங்களிலும் அம்சி என்பது கஸ்ரின் மீது மபனியாக்கப்பட்டே இருக்கிறது. இதா பஹஸ்னா ஃபி அவாஹில் கலிமாத்தில் மபனியதி, மபனியான சொற்களுடைய இறுதிகளை நாம் ஆராய்ந்து பார்த்தால் லம் நஜித், நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம், ஹால நுஹ்ரா வேறொரு நிலைமையை, ஹைர ஹாதிஹில் ஹாலாத்தில் அர்பாய், இந்த நான்கு நிலைமைகளை தவிர வேறு ஒரு நிலைமையை நாங்கள் அந்த மபனியான கலிமாக்களுக்கு காண மாட்டோம். இந்த நிலைமை தான் இருக்கும். ஒன்று சுக்குன் மீது மபனியாக இருக்கும் கம்மை போல, அல்லது ஃபத்ஹின் மீது மபனியாக இருக்கும் யாத்ததலவை போல, அல்லது ஹைசுவை போன்று லம்மின் மீது மபனியாக்கப்பட்டிருக்கும், அல்லது கசரின் மீது மபனியாக்கப்பட்டிருக்கும் அம்சியைப் போல நிறைய இது இவைகளை போன்று சொற்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம், வலைசத் ஹுனாக கவாயிது ஹாசத்துன், அங்கு விசேடமான விதிகள் இல்லை, தோரஃபு பிஹா அந்த விதிகளை கொண்டு, பிஹா என்றால் அவற்றை கொண்டு என்றால் அந்த கவாயித் அந்த விதிகளை கொண்டு அறியப்படும், அவாஹிலு அஹ்வாலு அஹ்வாலு அவாஹிரில் கலிமி கலிமாத்தில் மபனியதி, மபனியான கலிமாக்களுடைய இறுதிகளுடைய நிலைமைகள் எவற்றை கொண்டு அறியப்படுமோ அப்படியான விசேடமான விதிகள் அங்கு இல்லை. அதாவது இந்த மபனியான கலிமாக்களுடைய இறுதிகளுடைய நிலைமைகள் அறிகிறதுக்கு விசேடமான வரைவிலக்கணமோ அல்லது விதியோ இல்லை. வைன்னமா அல் மதாரு, வைன்னம் அல் மதாரு அடிப்படை என்னவென்றால் ஃபீதாலிக் அதற்கு அந்த மபனியான கலிமாக்களை அறிவதற்கு அடிப்படை அலன் அக்லி, அந்த அதாவது திருப்புவதின் மீது தான் தங்கியிருக்கிறது அந்த அடிப்படை. மின் குத்துபில் லோகத்தில் மௌசூக்கி பிஹா நம்பகமான, அல் மௌசூக் பிஹா என்றால் அல் மொத்தமத் அலைஹா நம்பகமான மொழியுடைய நூட்களிலிருந்து திருப்பி எடுப்பதன் மூலமே அந்த அடிப்படை இருக்கிறது. அதாவது மபனியான கலிமாக்களை அறிவதற்கென்று வரை விளக்கணமோ அல்லது ஒரு பொதுவான ஒரு விதியோ இல்லை, நம்பகமான மொழியுடைய நூட்களிலிருந்து சுக்குன் மீது மபனியான சொற்கள் எவை, ஃபத்ஹின் மீது மபனியானவை எவை, இவ்வாறு லம்மன் மீது எவை, அடுத்தது கசன் மீது எவை என்று நாங்கள் எடுக்க அந்த சொற்களை இனம் கண்டுகொள்ள வேண்டும். அடுத்ததாக அல் காயிதத்து தாசி அத்வல் இஷ்ரூன, 29வது விதி, அல் அஹ்வால் உள்ளத்தி அல் அஹ்வாலு நிலைமைகள், அல்லத்தி எத்தகைய நிலைமைகள் என்றால் துலாசிமு அவாஹில் அல் கலிமாத்தில் மபனியதி, மபனியான சொற்களுடைய இறுதிகளை பற்றி பிடித்திருக்கக்கூடிய நிலைமைகள் அர்பாவுன் நான்காகும். வகிய அவை அவை என்றால் அந்த அல் அஹ்வால் அஸ்ஸுகூனு சுகூனும் வல் ஃபத்ஹு மேலும் ஃபத்ஹம் வல் லம்மு இன்னும் லம்மும் வல் கஸ்ரு இன்னும் கஸ்ரமாகும். வதுசம்மா அவைகளுக்கு பெயர் சொல்லப்படும், அன்வால் பினாயி பினாவுடைய வகைகள் என்பதாக.
இவைகளுக்கு இந்த அஸ்ஸுகூன் அல்ஃபத்ஹு அல்லம்மு அல்கஸ்ர் போன்றவைகளுக்குத்தான் பினாவுடைய வகைகள் என்று சொல்லப்படும். யாராவது உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டால், மாஹி அன்வாவுல் பினாய், பாடத்துடைய தலைப்பு அதுதான், மாஹி அன்வாவுல் பினாய் என்று கேட்டால், அஸ்ஸுகூனு வல்ஃபத்ஹு வல்லம்மு வல்கஸ்ரு என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அன்வாவுல் பினாய் அஸ்ஸுகூனு வல்ஃபத்ஹு வல்லம்மு வல்கஸ்ரு என்று சொல்ல வேண்டும். அல் காயிதத்து சலாத்துன 30வது விதி, அல் கலிமாத்துல்லத்தி யுலாசிமு அவாஹிரஹா, அவ எந்த எவற்றுடைய இறுதிகளை சுக்கூனு சுக்கூனும் அவில் ஃபத்ஹு அல்லது ஃபத்ஹும் அவில் தம்மு அல்லது தம்மும் அவில் கஸ்ரு அல்லது கஸ்ரும் பற்றி பிடித்து கொள்ளுமோ அப்படியான வார்த்தைகள் யுகாலு சொல்லப்படும். இன்னஹா நிச்சயமாக அவை அந்த அல் கலிமாத்துகள் மபனியத்துன் அல சுக்கூனி, சுக்கூன் மீது மபனி ஆகும். அவில் ஃபத்ஹி அல்லது ஃபத்ஹின் மீது, அவில் தம்மி அல்லது தம்மின் மீது, அவில் கஸ்ரி அல்லது கஸ்ரின் மீது மபனி ஆகும் என்று சொல்லப்படும். அதாவது எந்த சொற்களுடைய இறுதிகளில் கட்டாயமாக சுக்கூன் அசையாமல் இருக்கிறதோ, அல்லது ஃபத்ஹு அல்லது லம்மு அல்லது கஸ்ரு பற்றி பிடித்து அசையாமல் இருந்து கொண்டிருக்கிறதோ, அந்த சொல்லுக்கு உதாரணமாக கம் என்ற சொல்லை எடுத்தால் கடைசியிலே சுக்கூன் எல்லா நிலைமைகளிலும் அப்படியே அசையாமல் பற்றி பிடித்த மாதிரியே அந்த சுக்கூன் இருக்கிறது. எனவே அந்த கம் என்ற சொல் மபினியுன் அல சுக்கூனி, சுக்கூன் மீது மபினியாகும் என்று சொல்லப்படும். இப்பொழுது அந்த பயிற்சிகளுக்கு வருகிறோம். தம்ரீனுன் அவ்வலுன் முதலாவது பயிற்சி, ஐயின் ஃபில் ஜுமலில் ஆத்தியதி, வரக்கூடிய வாக்கியங்களிலே குறிப்பிடு அல் கலிமாத்தில் மபினியத்த அல சுக்கூனி, சுக்கூன் மீது மபினியான சொற்களை. வல் மபினியத்த அல் அல் ஃபத்ஹை, ஃபத்ஹின் மீது மபினியான சொற்களை. வல் மபினியத்த அல வல் மபினியத்த அலத் தம்மி, லம்மின் மீது மபினியான சொற்களை. வல் மபினியத்த அலல் கஸ்ரி, கஸ்ரின் மீது மபினியான, லம்மின் மீது மபினியான, ஃபத்ஹின் மீது மபினியான, சுக்கூன் மீது மபினியான சொற்களை பின்வரக்கூடிய வாக்கியங்களில் குறிப்பிடு. அப்படி என்றால் பின்னால் சில வாக்கியங்கள் வருகின்றன, அவற்றில் இந்த அன்வால் பினாவுடைய வகைகளில் இந்த நாளும் இருக்கிறது, அப்படியான சொற்களை காட்ட வேண்டும் என்பதுதான் இங்கு எதிர்பார்க்கப்படக்கூடியது. முதலாவது வசனம், லாயஸ்தத்தி உல் இன்சானு ஐ ஐஷமுன் ஃபரிதன், மனிதன் தனித்த நிலையில் வாழ்வதற்கு சக்தி பெற மாட்டான். லாயஸ்தத்தி என்றால் லாயும் கினு. இந்த பயிற்சியை நீங்கள் செய்து பார்த்துவிட்டு வர வேண்டும். அடுத்த பாடத்துக்கு வரும்பொழுது, இஸ்தராஹல் மரீது, நோயாளி ஓய்வெடுத்தான், வனாம நௌமன் ஹாதி அன், ஹாதி அன் என்றால் அமைதியாக, சாக்கினன் முத்தும இன்னன், அமைதியான தூக்கமாக தூங்கினான். இதாசார இன்சானுன் மரீதன், ஒரு மனிதன் ஒரு நோயாளியை சந்தித்தால், வஜப ஐயஜ அல ஜியாரத கசீரதன், சந்திப்பை சுருக்கமானதாக ஆக்கிக் கொள்வது கட்டாயமாகும். இந்த விடயத்தில் நிறைய பேர் கவனீனமாகவே இருக்கிறார்கள். நோயாளிகள் ஏற்கனவே உடல் பலகீனப்பட்டு உள்ளம் பலகீனப்பட்டிருப்பார்கள். சந்திக்க சென்றால் சுருக்கமாக சந்திக்க வேண்டும், நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும். நாம் அவர்களை சந்தித்ததன் பிற்பாடு அவர்களுக்கு தெம்பு ஏற்பட வேண்டும், உள்ள அமைதி ஏற்பட வேண்டும், உள்ளத்தில் அமைதி ஏற்பட வேண்டும். நீண்ட நேரமாக இருக்கக்கூடாது, ஏனென்றால் அவர்கள் பல வருத்தத்தில் தேவைகள் இருப்பார்கள், பலரும் அவர்களை சந்திக்க வரக்கூடும். சுருக்கமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். நஹ்னு நுஹிப்புல் வதன, நாம் நாட்டை நேசிக்கிறோம், வனஅமலு மேலும் வேலை செய்கிறோம், அலா ரஃப் இஷானில் பிலாதி, நாட்டுடைய விடயத்தை உயர்த்துவதற்கு நாம் வேலை செய்கிறோம். இது முக்கியமான ஒரு வசனம். நாம் எந்த நிலத்தில் எந்த பூமியில் வாழ்கிறோமோ அந்த பூமியை அந்த நாட்டை நேசிப்பதும் அதனை வளப்படுத்துவதற்கு வேலை செய்வதும், அந்த நாட்டை புகழ்ந்து எமது முன்னோர்களை புகழ்ந்திருக்காமல் நாட்டுக்காக பாடுபட்ட முன்னோர்களை புகழ்வது நல்ல விடயம், ஆனால் அவர்களை போன்று நாங்களும் செயற்பட்டு அல்லது அவர்களை விட சிறப்பாக செயற்பட்டு நாட்டை முன்னேற்றுவதற்கு நாங்கள் பாடுபடுவது தான் எங்களுடைய நாட்டுப்பற்றுடைய அடையாளமாகும்.
இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்துவிட்டு வாருங்கள். தம்ரின் சானின் இரண்டாவது பயிற்சி, லா குல் அஸ்மீம் இனல் அஸ்மாயில் மபினியத்தில் ஆத்தியதி, வரக்கூடிய மபினியான பெயர் சொற்களில் ஒவ்வொரு பெயர் சொல்லையும் வை, ஃபி ஜுமலின் சலாத்தின் மூன்று வாக்கியங்களிலே, பி ஹைது யகூனு ஃபா இலன் ஃபில் ஊலா முதலாவது வாக்கியத்தில் அது ஃபாயிலாக எழுவாயாக இருக்கும் புறத்தில் அந்த பின்னால் வரக்கூடிய சொல், மஃபூலம் பிஹி ஃபி சானியத்தி இரண்டாவது வாக்கியத்திலே அது செய்யப்படு பொருளாக இருக்க வேண்டும், ஓ மஸ்பூக்கன் பிஹர்ஃபி ஜர்ரின் ஃபி சாலிசதி மூன்றாவதிலே மூன்றாவது வாக்கியத்தில் ஹர்ஃபு ஜர் ஜர்ருடைய இடைச்சொல்லை கொண்டு உட்படுத்தப்பட்டதாக அந்த ஒவ்வொரு இஸ்மும் இருக்க வேண்டும். அதாவது இந்த ரெண்டாவது பயிற்சியிலே நான்கு சொற்கள் இருக்கின்றன, ஹாதா அல்லதி ஹாவுலாய் மண், ஹாதா என்றால் இது, அல்லது என்றால் இஸ்மின் மௌசூல் ஒன்று என்ற அர்த்தம் ஒருவன் அல்லது ஒன்று, ஹாவுலாய் இவர்கள் பலர், அது ஆண்களையும் குறிக்கும் பெண்களையும் குறிக்கும், மண் யார் என்ற கேள்வி யார், இந்த ஹாதா அல்லதி ஹாவுலாய் போன்ற மண் போன்ற சொற்கள் சில சொற்குடும்பங்களை சார்ந்தவைகள், அவற்றை வரக்கூடிய நாட்களில் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் விரிவாக நாங்கள் படிக்கலாம். ஹாதா என்றால் இவன், ஹாதானி இவர்கள் இருவர், ஹாவுலாய் இவர்கள் பலர், ஹாதிஹி இவள் ஒரு பெண், ஹாத்தானி இவர்கள் இரு பெண்கள், ஹாவுலாய் இவர்கள் பல பெண்கள், ஹாவுலாய் பல ஆண்கள் பல பெண்களில் ஒரே விதமாகத்தான் வரும். இந்த இது ஞாபகத்துக்காக நான் சொல்கிறேன், பின்னால் இந்த பாடம் வர இருக்கிறது. அதே போன்றுதான் அல்லதி எடுத்தால் அது இஸ்மன் மோசூல் ஒருவன் என்ற அர்த்தம் அல்லது ஒன்று என்ற அர்த்தம், அல்லதி அல்லதானி அல்லதி ஒருவன், அல்லதானி இருவர், அல்லதீன பல ஆண்கள், அல்லத்தி ஒரு பெண், அல்லத்தானி இரு பெண்கள், அல்லாயி அல்லாத்தி என்று பலவிதமான உபயோகங்கள் இருக்கின்றன பல பெண்கள் என்ற அர்த்தத்தை குறிப்பதற்கு. அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னால் வர இருக்கின்றன. இவற்றை நீங்கள் ஹர்ஃபுல் ஜர் நுழைவித்து ஒவ்வொரு நிலையில் ஒன்று ஃபாயிலாக இருக்க வேண்டும், அடுத்தது மஃபுல் பிஹியாக வர வேண்டும், அல்லது அடுத்தது ஹர்ஃபு ஜர் நுழைந்ததாக வர வேண்டும். மூன்றாவது வாக்கியத்திலே நீங்கள் இந்த பயிற்சியை செய்துவிட்டு வாருங்கள். தம்ரின் சாலிஸ் மூன்றாவது பயிற்சி, ஈதி பி ஜும்ல தைனி ஃபி குல்லி மின் ஹுமா ஃபியாலுன் மபினியுன் அலஸ் சுகூனி, ரெண்டு வாக்கியங்களை கொண்டு வா, ஒவ்வொரு வாக்கியத்திலும் மபினி சுகூன் மீது அமைக்கப்பட்ட சுகூன் மீது மபினியான வினை சொல் இருக்க வேண்டும். அடுத்தது ஈதி பி ஜும்ல தைனி ஃபி குல்லி மின் ஹுமா ஃபியாலுன் மபினியுன் அலல் ஃபத்ஹை, அதே போன்றுதான் வித்தியாசம் என்னவென்றால் ஃபத்ஹின் மீது மபினியான வினை சொல்லுள்ள இரண்டு வாக்கியங்களை கொண்டு வா, ஈதி பி ஜும்ல தைனி ஃபி குல்லி மின் ஹுமா இரண்டு வாக்கியங்களை கொண்டு வா, அவை ஒவ்வொன்றிலும் என்ன இருக்கும், ஹர்ஃபுன் மபினியுன் அல சுகூனி சுகூன் மீது மபினியான ஒரு இடைச்சொல் இருக்கும். அடுத்ததாக ஈதி பி ஜும்ல தைனி ரெண்டு வாக்கியங்களை கொண்டு வா, ஃபி குல்லி மின் ஹுமா அந்த ரெண்டு வாக்கியங்கள் ஒவ்வொன்றிலும் இருக்கும் ஹர்ஃபுன் மபினியுன் அலல் கஸ்ரி கஸ்ரின் மீது மபினியான அமைக்கப்பட்ட ஒரு இடைச்சொல் இருக்கும். இத்துடன் இந்த பாடம் அன்வால் பினாய் என்ற எமது இன்றைய பாடம் முடிவடைகிறது. இன்றைய பாடத்தில் நாங்கள் என்ன பார்த்துருக்கிறோம் என்றால், அன்வால் பினா என்ற தலைப்பில் பினாவுடைய வகைகள், எந்த நிலைமையிலும் மாறாமல் இருப்பதுதான் பினா, அதனுடைய வகைகள் வகைகள் என்றால் சுகூன் ஃபத்ஹு லம் கஸ்ரு போன்ற நான்கு வகைகள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் உதாரணங்களில் பார்த்தோம். இங்கு 12 உதாரணங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அதை அடுத்த அல் பஹ்ஸை பார்த்தோம். அதனை தொடர்ந்து அல் கவாயித் விதிகளை பார்த்து பயிற்சிகளுக்கான மூன்று பயிற்சிகள் அங்கு இருக்கின்றன. அந்த மூன்று பயிற்சிகளுக்கான வழிகாட்டல் செய்யப்பட்டது. நீங்கள் இந்த கற்க நெறியை தொடர வேண்டும், உறுதிப்பாடு கட்டாயம் இருக்க வேண்டும் நான் அடிக்கடி சொல்வதுண்டு.
நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும், பயணத்தை தொடர வேண்டும். ஒரு நாளைக்கு நிறைய படிப்பது, ஒரு வாரத்துக்கு ஒன்றும் இல்லாமல் இருப்பது நல்ல முறை அல்ல. அஃசலுல் அமாலி அதுவமுகா ஒயின் கல்ல, செயல்களில் சிறந்தது அவற்றில் தொடர்ச்சியாக மிகவும் தொடர்ச்சியாக செய்யப்படக்கூடியது, அது கொஞ்சமாக இருந்தாலும் சரியே. எனவே அது நபிமொழி. அந்த அமைப்பிலே நாங்கள் தொடர்ச்சியாக விடுபடாமல் தினமும் ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். அந்த நேரத்தில் நாங்கள் வேறு வேலைக்கு இறங்கி கொடுக்கக்கூடாது. அந்த நேரத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். குர்ஆனை விளங்குவதற்காக நாங்கள் அரபு மொழியை படிக்கிறோம், அல்லது தொழில் ரீதியாக சிலர் தொழில் ரீதியான விடயங்களுக்காக படிக்கிறார்கள் என்ற இந்த விடயத்தையும் இந்த இடத்தில் நான் ஞாபகம் செய்து, இந்த வீடியோ கிளிப்பை ஷேர் பண்ணுங்கள். உலகின் பல திசைகள், கடல் கடந்த நாடுகளில் கூட மக்கள் படிப்பார்கள். விடுமுறை காலத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஓய்வாக இருக்கக்கூடியவர்கள், ஆண்கள் பெண்கள், சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லோருமே படிக்கலாம். எமது ஆரம்ப வீடியோக்களிலிருந்து படித்தால் உங்களுக்கு இலேசாக இருக்கும். இடையில் அறமொழி அறிவு உள்ள, ஏற்கனவே ஒரு தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இடையில் உள்ளதையும் பார்க்கலாம். ஆசிரியர்கள் இதை எடுத்து பயன்படுத்தலாம், ஆசிரியர்கள் இவற்றை எடுத்து பயன்படுத்த முடியும். மாணவர்களாகிய நீங்களும் படித்து உங்களுடைய ஆசிரியர்களிடத்தில் சந்தேகங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும். யாராவது சொல்லி இந்த பாடங்களை நான் கொஞ்சம் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. ஆரம்பத்தில் இலேசாக அந்நஹ்வுல் வாலிஹ், அல் வாலிஹ் என்ற சொல் தெளிவான இலக்கணம் என்பதுதான் அதனுடைய பொருள். தெளிவாக இந்த பாடங்கள் அமைந்திருக்கின்றன என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த பாடங்களை பார்க்கக்கூடியவர்களும் உங்களுடைய கருத்துக்களை எமக்கு சொன்னால் இந்த பாதையில் மென்மேலும் எங்களை ஊக்குவிக்கும். இந்த பாடங்களை தொடர்ச்சியாக படித்து அரபு மொழியை மிக திறமையாக படித்து அல் குர்ஆனை விளங்கி அதை கொண்டு அமல் செய்து முழு உலக மக்களுக்கும் அதனை எடுத்துரைப்பதற்கு எந்த விதமான வற்புறுத்தலும் இல்லாமல் மன்னரை வாழ்வில் நாளை மறுமையில் இஸ்லாம் என்ற மார்க்கமே ஒரே ஒரு உண்மையான மார்க்கம். இதை புரியாமல் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் உலகில் வாழ்கிறார்கள். அவர்கள் நாளை மறுமையில் நாம் எதனை இந்த குர்ஆனுடைய போதனைகளை ஏன் சொல்லிக் கொடுக்கவில்லை என்று எம்மை அல்லாவிடத்தில் குற்றம் பிடிக்கக்கூடிய, கவலைப்படக்கூடிய, அழக்கூடிய நிலைமைகள் எல்லாம் வரும். அவைகள் வருவதற்கு முற்பாடு இந்த உலகத்தில் இந்த இஸ்லாத்துடைய தூதை அவர்களுக்கு விளங்கப்படுத்துவது எமது பொறுப்பு. மார்க்கத்தில் வற்புறுத்தல் கிடையாது, உண்மை தெளிவாகிவிட்டது, வழிகேடியது நேர்வழியது என்பது மக்களுக்கு தெளிவாகிவிட்டது என்ற விடயத்தை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே எல்லாமல் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா எமது பாவங்களை மன்னித்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பட்டோலைகளில் உள்ள பாவங்களை அழித்து நன்மைகளாக மாற்றுவாயாக. எங்களுடைய முடிவை கலிமாவுடன் நல்லோர்களுடன் வரக்கூடிய மரணமாக அந்த மரணத்தை ஆக்கியருள்வாயாக. மன்னரை வாழ்வில் கபருடைய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக. மன்னரையை சுவனத்துடைய பூஞ்சோலியாக ஆக்குவாயாக. நாளை மறுமையிலே நரக வேதனையிலிருந்து பாதுகாக்கப்பட்டு உயர்தரமான சுவனத்து பூங்காக்களில் மகிழ்ச்சியாக ஒளி ஒளி காலம் வாழ்வதற்கு எமக்கு நல்லருள் புரிவாயாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.